ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா, 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 ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. அடங்க மாட்டேங்க சார் இந்த மதுரைக்காரங்க. எவனோடும் போதும் அடங்காத வீரன், நட்புக்கு முன்னே அது பூ போல மாறும். விஜய்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அரசியல்லாம் வர்றதுனா பிடிக்காது எனக்கு. அரசியல் பண்ணா மேபி ஒரு தமிழனா இருக்கிறதுனால சரி, ஒரு தமிழன் பிரச்சனை புரியலாம். அரசியல்லாம் வேணாங்க, அவர் எப்பவுமே ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு. அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அரசியலுக்கு வேணாம் தான் நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு வேணாம், அரசியலுக்கு வேணாம். எதனால? காரணம் அது தெரியல, ஆனா ஆக்டரா இருந்தா எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஆக்டரா இருந்தா தான் நல்லா இருக்கும். வந்தா நல்லது பண்ணுவாங்க, ஆனா வர வேணாம். ஏன்னா இப்போ ரஜினிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, இப்போ அவர் அரசியல் சைடுனோடனே அந்த பாதி ஃபேன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அவ்வளோ அவர் அப்போஸ் பண்ண தளபதி வந்து ஆக்டராகவே இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், பட் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் மாறுற சான்சஸ் இருக்குல்ல. எல்லா கேள்வி ஒரே கேள்வினா, சரி யார் அரசியல் தலை தளபதியா? அது முக்கியம் கிடையாது, யாரை படிச்சிருக்காங்க. அதாவது இப்போ உள்ள சட்டசபையில் இருக்க எல்லாமே பாருங்க, படிக்காதவங்க இருக்காங்க. அப்படி படித்தவங்க இருந்தாலுமே படிக்காத கீழே தான் இருக்காங்க. தலை தளபதி, தலா தளபதி இழுக்காதீங்க, அவங்க ஆக்டர், அவங்க அவங்களோட ஒரே ரோலு ஆக்ட் பண்ணுறது தான். அவங்க ஆக்ட் பண்ணி ஃபேன் இருக்காங்க, அது வேறு. அரசியல் வேறு, சினிமா வேறு. ரியல் லைஃப்பில் வந்து அரசியல் சினிமா வரக்கூடாது, இதுதான் பெஸ்ட்டு. படித்தவன் சும்மா இருக்கான், எவ்வளோ பேர் இருக்கான், நாலேஜ் உள்ளவனா இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் படித்ததுக்கு சம்மந்தமாக இருக்கான். இன்ஜினியர் முடிச்சிருக்கான், ஹோட்டலில் வேலை பார்க்குறான். எம்எஸ்சி முடிச்சிருக்கான், ஹோட்டல் வேலை பார்க்குறான், வேற வேலை பார்க்குறான். எங்கே எங்கே எடுத்தாலும் இந்த மைக் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். படிக்காமல் பாருங்கள், எயித் தான் முடிச்சிருக்கான், எதுவும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட இருக்கிற நம்ம சிஎம் பார்த்துக்கோங்க, என்ன முடிச்சிருக்காப்புல, எங்கள் நிட்டு பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, எங்கூட வந்து முடியுமா என்ன? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சதா போயிட்டு இருக்கு. இது தேவையில்லாத பேச்சு. நம்மளுக்கு அரசியலுக்கு வரணும்னா எஜுகேஷன் உள்ள மட்டும்தான் வரணும். எஜுகேஷன் மெயின் மேட்டர் இல்லை, மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க வரலாம், தப்பு இல்லை. தளபதி வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ முன்னாடி வந்துடலாம். வந்துட்டாலும் எல்லோரும் இருந்தும் இப்போ எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் இருக்கும்னு நான் என்னோட ஒப்பீனியன். சரி, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் தூத்துக்குடி போயிட்டு வந்து மக்களை விமிட் பண்ணிட்டு வந்திருக்காரு விஜய், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் அரசியலில் வர மாதிரி இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ரசிகர் ஃபுல்லாக எதிர்பார்க்குறாங்க, ஆனால் ரசிகர் இல்லாதவங்க ஃபுல்லாக மற்ற பொலிட்டிக்கலில் இருக்கவங்க ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர் எப்படி வரலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால கூட அவர் சொல்லாமல் இருக்கலாம். அவங்க ஆக்டராக இருக்கிறது பெட்டர், பட் அவங்க அரசியல் பேசுறதுனால அவங்க அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டான டாப்பிக்கை கரெக்டான நேரத்தில் பேசுகிறாங்க. மக்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ எங்கே பேசுனா மக்கள் வந்து அதை கண்டிப்பாக அந்த சேனலில் மட்டும் கரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ அது வந்து மக்கள்கிட்ட அவரோட விஷயங்களை சேர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அரசியலுக்கு வந்து நல்லது. சரி, வந்துட்டு இப்போ தளபதி வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு, என்னென்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அது வந்து இந்த கல்வி இந்த ரீதியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும்? ஆமாம், அவங்க டிவிலேயே வந்து அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள். அவங்க விவசாயம் பற்றி பேசுகிறாங்க, அடுத்த படத்தில் வந்து மருத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து அதுக்கேற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க அரசியலுக்கு வந்தாலும் அதை பற்றி பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அரசியல்ன்றது அது வேற, ஆனால் இவங்க ஆக்டராக இருந்தால் அந்த ஃபீல்டில் தான் இருக்கணும். சொசைட்டியை பார்த்துக்க அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, அவங்க அந்த ஃபீல்டில் தான் இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு செட் ஆகும். பொலிட்டிக்ஸ் அது வந்து மக்களை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ ரஜினியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வராங்கன்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா பேச்சுக்கு அந்த மாதிரி தான். நான் ஒரு ஆக்டராக பார்த்து ரசிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதனால ஆக்டராக இருந்தால் ஓகே தான். அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறனால போய் பார்த்து நல்லா விசாரிக்கிறது தான் தவிர, அரசியல் வர்றதுக்காக இல்லை. இல்லை, இது ஒரு அரசியலுக்கு அடித்தளமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. விஜய்ன்ற ஒரு தமிழனுக்காக தோல் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அரசியலுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டராக நல்லா இருக்கார், இன்னும் ரீச்சாக நல்ல லெவலுக்கு போய் அதில் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் பெரிய ஆளாக வருவார். அதை வச்சு எங்களுக்கு அது போதும். சரி, சப்போஸ் வந்து வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்துட்டா நான் அன்சப்போர்ட். பாலிடிக்ஸ்க்கு வந்தால் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் இல்லையே. ஆக்டராக இருந்தால் கூட பண்ணலாம், இப்பயும் பண்ணிட்டு தானே இருக்காரு. சப்போஸ் அவங்க அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓட் பண்ணுவேன். அது எதுக்காக? வந்துட்டாரு, எனக்கு பிடிச்ச ஆக்டர், ஓகே. சரி, வந்து வந்துட்டாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்களுக்காக?
எக்ஸாக்டாக தெரியல, பட் ரொம்ப இப்போ இருக்க கொஞ்சம் கரண்ட் சினாரியோவை இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இவங்க வந்து இது பண்ணுவாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் யாருனாலும் எப்படினாலும் மாறலாம்ல, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சரி, இப்போ நம்ம தளபதி படங்கள்லாம் பார்க்குறோம், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் ரீதியான வாசகங்கள், இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் அப்படி தானே படம் எடுக்கிறாங்க. போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.